துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மேன்மையும் ஒரு சாதனையும் செய்யக்கூடிய வருஷமா அந்த இந்த இந்த விளம்பி வருடம் இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு முதல்ல ஒரு புது ஆளாவே நீங்க வந்து உணர்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் கடந்த சில வாரங்களாவே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கும். கடந்த இந்த இந்த ஆங்கில புத்தாண்டு 2018 பிறந்ததுல இருந்தே கொஞ்சம் நல்லா தெளிவா தான் இருக்கிறீங்க துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு கடந்த 7 ஆண்டு காலமாக இருந்து வந்த 7 ஆண்டு காலமாக நடந்து வந்த அஷ்டம் ஏழரை சனி என்கிற அமைப்பு உங்களுக்கு நிறைவடைந்த ஒரு வருஷம் இது. ஒரு அது ஏழரை சனி விலகி ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஏழரை சனியில் இருந்தே வந்து விலகினதுலேருந்தே ஒரு புத்துணர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு வந்திருக்கும். இந்த துலாம் ராசிக்காரர்கள் அந்த புத்துணர்ச்சியின் துணை கொண்டு எதையும் சாதிக்கின்ற ஒரு தமிழ் வருடமாக இந்த விளம்பி வருடம் இருக்கும். துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்குமே அடுத்த 30 ஆண்டுகள் நீங்கள் நன்றாக இருக்கிறதுக்கூடிய அத்தனை அடிப்படை பேசிக் விஷயங்கள் இப்போதைக்கு நடக்கும். இன்னும் 6 மாதங்களுக்குள்ள குறிப்பாக இந்த 6 மாதங்களுக்கு பிறகு நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்த 6 மாதங்களுக்குள்ளேயே பேசிக் என்ற ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம், அல்லது நல்ல வேலையை நோக்கி நீங்கள் நகரலாம், அல்லது ஒரு தொழில் இப்போவே ஆரம்பித்து அந்த தொழில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக டெவலப் ஆகி ஒரு 6 மாதத்திற்கு பிறகு மிகப்பெரிய நல்ல மேன்மை, ஒரு நவம்பர் மாதம் ஐப்பசி மாதத்திற்கு பிறகு ஒரு நல்ல தொழில்துறைகள் வேலை விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஃபவுண்டேஷன் தான் முதல்ல நடக்கும். அதாவது நாளைக்கு நாம் நன்றாக இருக்க போகிறோம் என்றால் இன்றைக்கு சாயும் காலமே அல்லது இன்றைக்கு அந்த இரவே வந்து நாளை நாம் நன்றாக இருக்கக்கூடிய அடிப்படை விஷயங்கள் நமக்கு நடந்துடும் இல்லையா. அதே போல சில அடிப்படை விஷயங்கள் தற்போது இப்ப துலாம் ராசிக்கு நடக்க இருக்கின்றது. இப்ப துலாம் ராசிக்கு நடக்க இருக்கின்ற அத்தனை விஷயங்களையுமே வந்து நல்லதாக மட்டுமே இருக்கும் அப்படின்றதுனால எந்த ஒரு மாறுதல் நடந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. திடீரென்று ஒரு வேலை போகக்கூடிய சூழல் வந்தால் கூட அதை பற்றி துலாம் ராசிக்காரர்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே இருக்கின்ற ஒரு வேலையை விட மிகச்சிறந்த நல்ல ஒரு டபுள் ஒரு 2 மடங்கு சம்பளம் வரக்கூடிய அல்லது அதை விட நல்ல பேர் உங்களுக்கு இருக்கக்கூடிய அல்லது அதை விட அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு துறையில தான் இப்ப கிரகங்கள் உங்களை வந்து கொண்டு போய் சேர்க்குமே தவிர எந்த ஒரு விதத்திலும் உங்களை வந்து ஒரு கீழே கொண்டு போகவோ அல்லது வாழ்க்கையில் வந்து ஒரு கீழே தள்ளி விடுவதற்கான கிரக நிலைகள் தற்போது இல்லை. இன்னும் 30 ஆண்டுகளுக்கு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த சர்க்கிளில் நீங்கள் ஒரு நல்ல நிலையான தன்மையோடு வாழ்வதற்கான அத்தனை விஷயங்களையும் தற்போது இந்த விளம்பி வருடம் கொடுக்கும். சொந்த வாழ்க்கையில் இருக்கட்டும், தொழில் வாழ்க்கையில் இருக்கட்டும், எல்லா விதமான நற்பலன்களும் உங்களுக்கு நடக்கப் போகின்றது. இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டின் நடுப்பகுதியான ஒரு ஐப்பசி மாதத்திற்கு மேலே எந்த நேரத்திலையும் திருமணம் நடக்கும். ஆகவே வருகின்ற இன்னும் சில 2-3 மாதங்களில் நல்ல ஒரு வாழ்க்கை துணைவர் அடையாளம் காட்டப்படுவார். இதுவரைக்கும் திருமணத்தை நீங்களே தள்ளி தள்ளி போட்டு வந்துட்டு இருப்பீங்க. எப்படின்னு சொன்னா நமக்கே இன்னும் வேலை சரியாக இல்லையே, ஒரு நிலையாக இல்லையே, நாம் திருமணம் செய்து கொண்டு அப்புறம் என்ன பண்றது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து வாழ்க்கையை பற்றி ஒரு தைரியம் பிறக்கும், ஒரு புத்துணர்ச்சி, எதையும் சமாளிக்கலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு பிறக்கும், ஒரு நிலையான வருமானம் வரும். அதுதான் மிகப்பெரிய முக்கியம், ஒரு நிரந்தர வருமானம். அப்பாடா எனக்கும் இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவிற்கு இந்த விளம்பி வருடம் இருக்கிறதுனால இந்த விளம்பி வருடத்தில் அவரவருடைய வயது, அவருடைய தகுதி, அவருடைய இருப்பிடத்திற்கு ஏற்றாற்போல நல்ல பலன்கள் மட்டுமே உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக ஒரு வயசிற்கேற்றாற்போல பலன்கள் நடக்கும்ன்றதுனால நடுத்தர வயசுக்காரர்களுக்கு இருக்கின்ற கடன் தொல்லைகள், பிள்ளைகளால் தொல்லைகள், அக்கம் பக்கத்து தொல்லைகள், சொந்தக்காரர்கள் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் இது அத்தனையும் நடுத்தர வயதுக்காரர்களுக்கு விலகப் போகிறது. இதுவரை எந்தெந்த விஷயங்களில் உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கிறதோ அந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான தீர்வாக மாறி அந்த மன அழுத்தம் தீரக்கூடிய ஒரு விஷயங்களில் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரருக்கு இருக்கும். சிறு வயதுக்காரர்களுக்கு அதாவது இளைஞர்களுக்கு நிச்சயமாக அதை விட வேறு மாதிரியான ஒரு நல்ல பலன்கள் இருக்கும். ஆகவே மொத்தத்தில் எந்த ஒரு பருவத்தினராக இருந்தாலும் எல்லோருக்குமே வந்து ஒரு நல்ல பலன்களை மட்டுமே செய்யக்கூடிய வருடமாக விளம்பி வருடம் இருக்கும். அவரவருடைய பிறந்த ஜாதக வலுப்படி கொஞ்சம் மேன்மையான தசாபக்திகள் நடந்தால் இப்போ நான் சொன்னதை விட கூடுதலான நன்மைகள் மட்டுமே இருக்குமே தவிர தீமைகள், கெடுபலன்கள், சாதகமற்றவைகள் எதுவுமே வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கவே இருக்காது. துலாம் ராசிக்காரர்கள் அடுத்த 30 ஆண்டுகளுக்கு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு அடி போடுகின்ற வருடமாக இந்த விளம்பி வருடம் இருக்கும்.